அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 12 தேதி வியாழக்கிழமை தேய்பிறை 25/4/2024 பிரதமை திதி காலை 6:46 வரை. அதன் பிறகு துவிதியை திதி கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம் பின்னிரவு 2:21 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்று முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, 11:00 to நண்பகல் 12:00 வரை, மாலை 4:00 to 5:00 வரை மற்றும் இரவு 8:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாய் ராகுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? வாகனம் வாங்க, வழக்கு பேசி தீர்க்க, கடன் பைசல் செய்ய, வியாபார கணக்குகள் முடிக்க, நீர்நிலைகளை சுத்தப்படுத்த, மின்சாரம் மற்றும் மரச்சாமான்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நினைத்தவர்களோடு வாழ்பவர்கள் சிலர், நினைத்து கொண்டே வாழ்பவர்கள் பலர். நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னாலும் கிடைச்ச வாழ்க்கை நிலைப்பதற்காக அதை வைத்து திருப்திப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு சந்தோஷமாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே தனம் தானியம் சம்பத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்குள்ளார் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, வந்து நுழைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் இருந்த சுருக்கங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும், முகம் மலர ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பாக பல வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. ஆனாலும் நட்சத்திரப்படி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, அதனால் வியாபாரம் சூடுபிடிக்கும். இரும்பு துணி உணவு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 12 இடத்துல வந்து மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருங்க. புதுசாக அறிமுகம் ஆகிறவங்களை நம்பாதீங்க. உத்தியோக வகையில் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனாலும் கூடவே வேலை சுமை, சின்ன சின்ன அதிருப்தி, மறைமுக எதிர்ப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகளிடமும் கொஞ்சம் பெருந்தன்மையாக பேசுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மனித வாழ்க்கையும் ஒரு கோலம் போலத்தான், அழகாகத்தான் இருக்கும், ஆனால் அழிந்தால் அது ஒரு கைப்பிடிதான் தேரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்வோம். 4 பாசிப்பல்லில் 1 பல்லில் நாம் மாட்டிக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால எல்லோருக்கும் நல்லதையே செய்வோங்கிற நல்ல மனசோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும், எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வருங்க. அதே போல் ஆறாவது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்திருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியின் சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உங்களுக்கு உண்டு. வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக தனபூர்வ புண்ணியாதிபதி புதன் உட்கார்ந்திருக்கிறாரு, லாபத்தில் உட்கார்ந்திருக்கிறாரு. பிள்ளைகளை எந்த காலேஜில் அடுத்தது நாம் சேர்க்க போகிறோம், எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறோம், எந்த கோர்ஸ் அவங்க கேட்குறாங்க, எதில் ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறத புரிந்து வைத்துக்கொண்டு அவங்களுக்கு வேண்டியதையும் இன்றைய தினம் நீங்கள் செய்து கொடுப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க, ஓரளவு உங்களுக்கு லாபம் எல்லாம் இருக்குது, பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக இருந்து வந்த வேலை சுமைகள்லாம் குறைஞ்சி இன்றைய தினம் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேரெல்லாமே கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 12வது வீட்டில் வந்து மறைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஓகோன்னு இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உண்மையான வார்த்தைகள் எப்போதும் அழகாக இருப்பதில்லை, அழகான வார்த்தைகள் எப்பொழுதும் உண்மையாக இருப்பதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க கொஞ்சி கொஞ்சி பேசுகிறவங்களை நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தப்பு தவறுகளை, குற்றம் புறைகளை சுட்டி காட்டி யார் உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களோ அவங்கள நீங்கள் நம்புவீங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட உண்மை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த யோகாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துக்குள்ளார வந்து உட்கார்ந்திருக்கிறதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க தொடங்கிட்டாருங்க. அதனால் பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமாக சில முக்கியமான முடிவெடுப்பீங்க. அவங்க எந்த கோர்ஸ் விரும்புகிறாங்க, எந்த காலேஜில் அவங்கள சேர்க்கலாம், அல்லது எந்த ஸ்கூலில் அவங்கள மேற்கொண்டு சேர்க்கலாம், இந்த மாதிரியான சில முக்கியமான வாக்குவாதங்கள், முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. எது எப்படியோங்க, நீங்கள் நினைக்கிறது அவங்க மேலே திணிக்காமல் அவங்க பிள்ளைங்க எதை விரும்புகிறாங்களோ அதை நீங்கள் வந்து நீங்கள் ஒத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியுங்க. பாகப்பிரிவினைகள் மூலமாக ஏதோ நமக்கு ஒரு பங்கு கிடைச்சதேங்கிற மாதிரியான சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாகவும் சூடு பிடிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் நல்ல பேரெடுப்பீங்க. சில முக்கியமாக சில விஷயங்கள் சூட்சுமங்களை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, தனக்கொரு அனுபவம் கிடைக்காதவரை யாருடைய அறிவுரையையும் ஏற்காது இந்த மனம். ஆமாங்க, ஏதோ சொல்கிறாங்க சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு சிலர்லாம் நினைப்பாங்கங்க. ஆனால் தனக்குன்னு வரும்போது, தனக்குன்னு ஒரு அனுபவம் வரும்போது அப்போ தான் தெரியும் அவங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு. அதனால தாங்க அனுபவப்பட்டவங்க ஏதாவது உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தான்.
தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அவருடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறும், தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பணவரவு செல்வாக்கு இன்றைக்கி ஒரு பக்கம் உண்டுங்க. வீடு மாறலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க, பட்ஜெட் ரொம்ப அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு இஎம்ஐ போயின்ட்டுருக்குது, கடன் தொல்லைலாம் இருக்குது, அப்படி இருக்கும்போது அகலக்கால் வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக வருது. அஷ்டமத்து சனியோட தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி இருக்கிறதுனால தைரியமாக நீங்கள் சில முக்கிய முடிவு எடுக்கலாம், லோனுக்குள்ளார போகலாம், கடன் வாங்கி வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகும். ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. விஐபிகளுடைய ஆதரவும் இன்றைய தினத்தில் உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான், ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமக்கலமாக இருக்குது, எல்லா வகையிலுமே உங்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம்மிடம் ஏதும் இல்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர வேறு ஏதும் இல்லை என்று நினைப்பது ஆணவம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நம்ம கையில் என்னங்க இருக்குது, எல்லாம் இறைவன் செயலுங்க, நம்ம கடமையை நாம் பார்த்துட்டுருக்கோம் அவ்வளோதாங்க. ஆனால் முடிவு இறைவனுடையது தாங்க, உழைப்பு நம்முடையதுங்க, ஆனால் இறுதி முடிவு இறைவனுடையது என்று எப்போதும் இறைவனுடைய திருப்பாத கமலங்களை வணங்கி வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் மாறியிருக்கிறாரு, ஒன்பதாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும், எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். விலை உயர்ந்த வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. ஆனால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதாவது மே மாதம் முழுக்கவே நீங்கள் வந்து இரவு நேர பயணங்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சொத்து பத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. வேலையாட்களால் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சுமாராக தாங்க இருக்குது, ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உங்களுடைய திறமையை மற்றவர்கள் நம்புவதற்கே ஒரு வெற்றி தேவைப்படுகிறது, நீங்கள் நம்புவதற்கு ஒரு தோல்வியே போதும். ஆமாங்க, எங்கெல்லாம் நீங்கள் தோற்று போகிறீர்களோ அங்கெல்லாம் வந்து நாம் எந்த அளவுக்கு நம்மளை மாற்றிக்கணும், எந்த இடத்துல திருத்திக்கணும், நம்மை நாமே எப்படியெல்லாம் செதுக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஞானத்தை உடையவர்கள் நீங்கள் தாங்க. அதே நேரத்தில் வெற்றி பெற்று காட்டுவதன் மூலமாக எதிரிகளை வாயடைக்க செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரத்தில் சாதகமான வீட்டில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். அது ரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள்
சாதிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்கார்ந்திருந்த சுக்கிரன் எட்டாவது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொகைகள் கைக்கு வர ஆரம்பிக்கும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. ஆறாம் இடத்துல உட்கார்ந்திருந்த செவ்வாய் ஏழாவது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் வருங்க. வியாபாரத்தில் கூட்டாக வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பங்குதாரர்களை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி சின்ன சின்ன சலசலப்புகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினருடைய அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எதிரியிடம் தோற்றதை விட எதிர்பார்த்ததில் தோற்றது தான் அதிகமான வலியை உண்டாக்குறது. ஆமாங்க, அதனால தாங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கை எப்படி நாம் வாழறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் சில நேரங்களில் சித்தர்களைப் போல எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னுடைய கடமையை பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வீண் விவாதங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று தான் கொஞ்சம் சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி திடீர்னு வந்து ரொம்ப உரிமையாக பேசுகிறவங்க இல்லை ரொம்ப பாசமாக பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பார்த்து பழகுங்க. ஏன்னா சிலர்லாம் புகழ்ந்து புகழ்ந்து உங்கள்கிட்ட சில காரியங்களை சாதிச்சுட்டு போயிடுறாங்க. புகழறவங்கள்ட்ட இன்றைக்கி ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வெளி உணவுகளையும் தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு முன்ன பின்ன தான் இருக்குது. போட்டிகள் கடுமையாகத்தான் இருக்கும். வேலையாட்களை பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. இருந்தாலும் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இங்கே வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்குதே அப்படின்னு வேறு ஏதாவது புது வேலை மாறலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது. சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாமே வருங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒருவருடைய கருத்துக்கு நீங்கள் மறு கருத்து பேசாதவரை அவருக்கு நீங்கள் நண்பன்தான். ஆமாங்க, சில நேரங்களில் அந்த மாதிரி நீங்கள் வாயடைச்சி கொஞ்சம் அமைதியாக இருந்துடுறீங்க. ஆனால் பல நேரங்களில் சிலர் பேசுகிற பேச்சு சரியில்லை, அவங்க கருத்து சரியில்லை. அப்படி இருக்கிறதுனால எதிர்த்து நாம் கேள்வி கேட்கணும், ஏன் இப்படி பேசுகிறீங்கிற மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் நினைப்பீங்க. அந்த மாதிரி எதிர்கேள்வி கேட்கும்போது தான் நீங்கள் எதிரியாக பார்க்கப்படுறீங்க. என்ன தான் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பார்த்துட்டு போட்டோம், என் கடமையை நான் செய்கிறேன், என் மனசுக்கு தோணுனதை நான் கேட்டேன், அதில் என்ன தப்புன்னு சொல்லி தனக்குத்தானே நீதிபதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. ஆனால் செலவுகள் அதிகமாகிட்டே போகுங்க. ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்திருந்த சுக்கிரன் ஆறாவது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால
கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள்லாம் வரும். அதே மாதிரி மனைவிக்கு மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொதுவாகவே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப திரும்பலாம் கேட்க மாட்டீங்க, ஒரு முறை திரும்ப கேட்பீங்க, அப்புறம் வரலன்னா அப்படியே விட்டுருவீங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ஏன்னா சுக்கரன் ஆறாவது வீட்டுக்குள்ளே இருந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அடிக்கடி பழுதுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் வந்து இப்போ ஐந்தாம் இடத்துக்குள்ளே இருந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, யாரும் தானாக மாறுவதில்லை, யாரோ ஒருவரால் மாறுகிறோம். நல்லவராக, ஏமாளியாக, அறிவாளியாக யாரோ ஒருவரால் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆமாங்க, நாம் எப்பொழுதுமே நம்முடைய கடமையை தாங்க செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளியில் நாம் பேசும் பொழுது, பழகும் பொழுது, சிலர் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது நம்மகிட்ட சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்குதுங்க. அதனால தாங்க யார் வந்து பேசினாலும் யார் கூட பழகினாலும் தன்னுடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவானின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் வெற்றியடையுங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேருங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலிருந்து வந்த சலசலப்புகள், சங்கடங்கள், சந்தேகங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சுக்கரன் ஐந்தாவது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க. மூன்றாம் இடத்துல இருந்த செவ்வாய் நான்காவது வீட்டிற்கு வந்திருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது அல்லது புதுசாக ஒரு அறை கட்டுறது, அதில் புது தளம் கட்டுறது அல்லது வேறு வீட்டுக்கு மாறுறது, இந்த மாதிரி யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலையை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுமார் தாங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, 99 நல்ல காரியங்கள் செய்தேன், யாரும் பாராட்ட வரவில்லை. ஆனால் ஒரே ஒரு தவறு செய்தேன், 99 பேரும் குறை சொல்ல வந்து விட்டார்கள். ஆமாங்க, இதுதாங்க உலகம். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே கவனமாக பார்த்து நடந்துப்பீங்க. நம்மளை எல்லாரும் கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் தவறுகள் நிகழாமல் சரியான பாதையில் சென்று மற்றவர்களுக்கு உதவி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. சொன்ன சொல்ல நிறைவேற்றி காட்டுவீங்க. சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும். ஏற்கனவே ஏகப்பட்ட ஐடியா இருக்குதுங்க, ஆனால் பணம் வேணும்ல முதலீடு போட்டு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. பணம் நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் உங்களுடைய அறிவு திறமையை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறதுக்கு வருவாங்க. கூட்டு முயற்சிகளும் இனிமேல் பலிதமாகுங்க. மூன்றாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பலிதமாகும். குழப்பங்கள், தடுமாற்றங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். யோகாதிபதி சுக்கரனும்
கேந்திர பலம் பெற்று வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறது, புது வண்டி வாகனம் வாங்கிறது, அதெல்லாமே இன்றைக்கி சாதகமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோக வகையிலிருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவு எல்லாமே விலகும். பிள்ளைகளிடமும் மனம் திறந்து இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினைச்சதெல்லாமே நிறைவேறத்துக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நாம் எத்தனை தானம் செய்தாலும் பிறரிடம் நாம் காட்ட வேண்டிய தானம் நிதானம் மட்டும்தான். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் முன்னெல்லாம் ரொம்ப சண்டை போட்டீங்க, கோவப்பட்டீங்க, ஆனால் இப்போல்லாம் நீங்கள் நிறைய மாறிக்கிட்டே இருக்கீங்க. அனாவசியமாக அடுத்தவங்கள்ட்ட அதிகமாகவும் பேசுகிறதில்ல, சண்டை போடுறதையும் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த நிதானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறாரு. ஆனால் மறைஞ்சி இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே இருக்கும். அத்தியாவசியமான பொருட்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பழுதான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களை மாற்றுவீங்க. பழைய டிவியை கொடுத்துட்டு புது டிவி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லேப்டாப் கூட மாற்றணும்னு நினச்சின்னு இருக்கீங்க, அதையும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. லேசாக பல்வலி கண்வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ராசியிலே உட்கார்ந்து ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்க. ஏன்னா வாயு கோளாறால் சின்னதாக நெஞ்சு வலி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக முடியாத பல விஷயங்கள்லாம் பல வேலைகள்லாம் இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, காலத்தை நாம் நிறுத்த முடியாது, ஆனால் காலம் நம்மை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போய் நிறுத்தும். அதனால தாங்க காலத்தை சரியாக கணித்து கொண்டு நேரங்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் சிக்கல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால தடங்களாகி நின்று போன பல காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய வருங்காலம், அதுலேயும் இன்னைக்கு நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருத்தமான வரன் ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி பழுதான எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் அதெல்லாம் மாற்றிட்டு புதுசு வாங்குவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு புது முதலீட்டாளர்கள், புது வேலையாட்கள் வந்து அமைய வாய்ப்பு இருக்குது.
உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக அதிகாரிகள் உங்கள் மேலே கோபப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அலைச்சல் இருக்கும். முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.